பாட்டி என்னாச்சு பாட்டி வந்திருக்கோம் ஒரு ஸ்மைல் கூட கொடுக்க மாட்டேங்கறீங்க டென்ஷனா இருக்கீங்களா அந்த பண விஷயம் தானே அக்கா யார்கிட்டயோ ஃபோன் பண்ணி பேசினா நீங்க ஒன்னு டென்ஷன் ஆகாதீங்க நாம எல்லாரும் இப்ப சேர்ந்து அங்கே நில்லுங்க நீங்க யாருக்கு ஃபோன் பண்ணீங்கன்னு தெரியுமா உங்களுக்கு எனக்கு தெரியும் அக்கா அக்கா தனு தனு கிட்ட தான் பேசினா அந்த தனு யாருன்னு உனக்கு தெரியுமா தெரியாது அவங்க என்கிட்ட என்னமோ சொன்னாங்க சக்காலத்தினா நானா எனக்கு எதுவும் தெரியாது எனக்கு அவங்க சொன்ன எதுவும் புரியல சக்காலத்தினு சொன்னா என்ன அர்த்தம் தெரியுமா உனக்கு அந்த வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் தான் தனு இந்த பொண்ணு தனுதா பிரக்யாவோட வாழ்க்கையிலேயே விஷத்தை விதைச்சவ இந்த தனுவாலதா என் பொண்ணு பிரக்யா ஒரு நாள் கூட நிம்மதியா இருந்ததே இல்ல இந்த தனுதா என் பொண்ணு பிரக்யாவை கொலை பண்ண முயற்சி பண்ணா இந்த தனுதா அவளோட புருஷனை பறிக்கிறதுக்கு முயற்சி பண்ணா இன்னும் கூட அவ ஓயவே இல்ல எப்போ அபி பிரக்யாவை விட்டு போவான்னு காத்துக்கிட்டு இருக்கா அப்படிப்பட்ட ஒருத்திக்கு போய் போன் பண்ணிருக்கீங்க போன் பண்ணி உதவி கேட்டிருக்கேன் அவகிட்ட உதவி கேட்டதுக்கு பதிலா நான் செத்தே போயிருக்கலாம் இல்ல நீங்க அப்படிலாம் பேசாதீங்க எனக்கு இதெல்லாம் எதுவுமே தெரியாது எனக்கு அந்த நேரத்துல உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்ங்கற மைண்ட் செட் மட்டும் தான் இருந்துச்சு தேவைப்படுதுங்கிறதுக்காக அவளுக்கு போய் போன் பண்ணுவியா இந்த உலகத்துல அவளை விட்டு உனக்கு வேற யாரும் கிடைக்கலையா என் வாழ்க்கையில நான் யார் அதிகமா வெறுக்கிறேனோ அவளுக்கு போய் போன் பண்ணிருக்கேன் நீ எங்க எல்லாரோட வாழ்க்கையோட நிம்மதியும் கெடுத்து பாவ அவகிட்ட போய் உதவி கேட்டிருக்க அவ என்ன பண்ணான்னு தெரியுமா உனக்கு நீ அவளுக்கு போன் பண்ணதுக்கு அப்புறம் அவ எனக்கு போன் பண்ணா எனக்கு பணம் தேவைன்னா நான் அவளை தேடி போகணுமா நான் அவளை தேடி போய் அவளோட கால்ல விழுந்து வணங்கணுமா அவளுக்கு முன்னாடி நான் மண்டையிடணுமா ஆனா அப்ப கூட அவ எனக்கு பணம் கொடுக்க மாட்டாளோ ஏன்னா அவ சொன்னதுக்கு நான் ஒத்துக்கணும் அவ அவதான் அபியோட பொண்டாட்டி நான் ஒத்துக்கணுமா அதுக்கப்புறம் அவ பணம் கொடுக்கணுமா வேண்டாமான்னு யோசிப்பாளா இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கு அது காரணம் நீதான் பிரீதா I'm so sorry எனக்கு சத்தியமா அதெல்லாம் எதுவும் தெரியாது நான் உங்களுக்கு உதவி பண்ணணும்னு மட்டும் தான் நினைச்சேன் நீ இப்படி பண்றதுக்கு முன்னாடி யார்கிட்ட உதவி கேட்கலாம்னு என்ன ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாம்ல நான் எவ்வளவு கஷ்டங்களை என் வாழ்க்கையில பாத்திருக்கேன் அவ்வளவு கஷ்டங்களையும் எப்படி எப்படியோ சமாளிச்சு எந்த விஷயமும் இந்த வீட்டை விட்டு வெளியில போகாத அளவுக்கு பாத்துக்கிட்டேன் எங்களுக்கு எவ்வளவோ பண பிரச்சனைங்க வந்திருக்கு எவ்வளவோ கஷ்டங்கள் வந்திருக்கு இந்த கல்யாண மண்டபத்தை எத்தனையோ வருண அடமானத்துக்கு வச்சிருக்கேன் ஆனா அப்ப கூட யாருக்கிட்டையும் நான் கையேந்தி நின்னது கிடையாது ஆனா நீ இன்னைக்கு எல்லாத்தையும் தப்பு தப்பா பண்ணிட்ட பிரீதா எல்லாத்தையும் கெடுத்துட்டேன் பிளீஸ் என்ன மன்னிச்சிருங்க எனக்கு எந்த தப்பான எண்ணமோ இல்ல தப்பான எண்ணம் இல்ல ஆனா தப்பான காரியத்தை பண்ணிட்டியே எனக்கு அவமானம் ஏற்பட்டிருந்தாலும் பரவாயில்ல ஆனா பிரக்யா நம்மளால யோசிச்சு கூட பாக்க முடியாது அந்த தனு அங்க பிரக்யாவை என்ன பாடுபடுத்திக்கிட்டு இருக்கானு நம்ம பிரக்யாவை இன்னும் எவ்வளவு தொல்லை பண்ண போறாளோ தெரியல நமக்கு இப்படி ஒரு நிலைமை ஏற்படுச்சுன்னு தெரிஞ்சு அவளை என்னெல்லாம் பண்ணி பேசுவாளோ எவ்வளவு அவமானப்படுத்த போறாளோ எல்லா தப்பு என்னோடதுதான் நான் ஏன் தான் உங்ககிட்ட பிரக்யா பத்தி சொன்னேனே எனக்கு தெரியல நீ என்ன வேணாலும் பண்ணிட்டு போ ஆனா தயவு செஞ்சு என்கிட்ட கேட்காம இந்த மாதிரி விஷயங்களை பண்ணாத அவளுக்கு அங்க எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நான் உன்னை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன் எங்க பிரக்யாவை விட்டுடு மன்னிச்சிருங்க நாங்க பண்ணது தப்புதான் நாங்க உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினைச்சோம் ஆனா திரும்பவும் இப்படி ஒரு தப்பு நடக்காது இங்க பாருங்க ப்ளீஸ் எங்க அக்காவை இப்படி நீங்க திட்டணும்னு அவசியம் இல்ல நீங்க இது வரைக்கும் ரெண்டு வாட்டி எங்க ரெண்டு பேருக்கும் உதவி செஞ்சிருக்கீங்க அதுக்கு நான் உங்களுக்கு தேங்க்யூ சொல்லணும் அப்புறம் தெரிஞ்சோ தெரியாமலோ நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம் தெரியாதனமா நாங்க உங்களை எங்க அம்மாவா நினைச்சிட்டோம் உங்களை பத்தி என்னென்னமோ நினைச்சிட்டு வந்தேன் நீங்க வெளியில பாக்குற மாதிரி இல்லன்னு நினைச்சேன் ஸ்ருதி இல்லக்கா என்ன கொஞ்சம் பேச விட இவங்களுக்கு நல்லா தெரியுமே எப்படி பேசுறாங்க பாரு இவங்களுக்கு எல்லாமே பிரக்யாதான் நம்ம யாரும் இல்ல இவங்களுக்கு ஆனா இன்னைக்கு நீங்க ஒண்ணு ப்ரூவ் பண்ணிட்டீங்க நீங்க வெளியில பாக்க எப்படி இருக்கீங்களோ அதே மாதிரி தான் இருக்கீங்க கல் மனசோட இருக்க அம்மா தாய் பாசம்னா என்னன்னு கூட தெரியல உங்களுக்கு வரும்போது என்னென்னமோ யோசிச்சுட்டு வந்த வந்த உடனே கட்டி பிடிச்சு அட போக்கா இவங்க கிட்ட பேசி பிரயோஜனமே இல்ல வாங்க போலாம் நீ நினைச்சிருந்தா நிதானமா உங்களுக்கு புரிய வச்சிருக்கலாம் ஆனா அது உனக்கு புரிய மாட்டேங்குது இவ்வளவு தூரம் நீ கத்து என்ன பிரயோஜனம் உங்களுக்கு தான் அது ஒண்ணும் புரிய மாட்டேங்குது அந்த தனு மறுபடியும் போன் பண்ணப்போ என்கிட்ட அந்த தனு என்ன வேணாலும் பண்ணுவாரு உங்களுக்கே தெரியும்ல அவ ஏற்கனவே என் பொண்ண பாடா படுத்துறா இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாலும் தெரியல ஒரு அம்மாவா நான் அங்க போனேன் என் பொண்ண காப்பாத்துறோம் நினைச்சேன் இவங்களை ஒரு வார்த்தை திட்ட கூட எனக்கு உரிமை இல்லையா உங்ககிட்ட போய் நான் பேசுறேன் பத்தியா சுத்த வேஸ்ட் யார் பேச்சையும் காதல வாங்கிக்க